ஏய் பாட்டு குடுத்துட்டீங்க இருப்பதோ ஐம்பத்தி
நாட்டுக்கு ஒரு அரசனா எடுத்துட்டா கூட 56 நாட்டுக்கு 56 அரசர் தான் இருக்கிறாங்க. அரசு வேண்டும். 45 அரசனுக்கு எங்க போய் அவன் போவுங்க? இடத்துல சென்று வரம் கேட்டு சாதாதவர் வேகாத உடல் போதாத செல்வம் வேண்டும் என்றால் அதே மதுரை விடுத்தா உணவு இருப்பதே 101 சிரம். அந்த 101 சிரத்துக்கு 101 சில மன்னர்களை கொண்டு வந்து எனக்கு வழி கொடுக்கிறோம் அப்படி என்று ஒரே குலத்திலே பிறந்தவர்களாக இருக்கிறோம். ஒரே தாய் வயிற்றில பிறந்தவராக இருக்கணும். ஆண்டவரை கொண்டாந்து வெட்டி பலி கொடுத்தால் 3 வருஷம் தெரிகிறேன் என்று பத்திரதாரி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான். தலையரங்க ரொம்ப சுலபம். எப்படி உங்க மகாராஜா கிட்டத்தலாம் 101 சார் எத்தனை கரங்கள்? 202 கரங்கள். சாவு சொல்லு மகாராஜா. என்னுடைய நாரோடைய சித்து விளையாட்டு எல்லாம் என் இடத்துல காட்டுகிறான். உனக்கு இருப்பதே 101 உன்னுடைய திறமையா புரிந்து சொல்லுகிறாங்க. ஆனா ஏ சிறந்து கொடுத்தது முன்ன உன்ன வெட்டிதான். தவறு தவறு தவறு. அப்படிப்பட்ட மன்னர்கள் எங்க இருக்கிறார்கள்? எங்க இருக்கிறார்கள்? உனக்கு தெரியாத நாட்டில உனக்கு தெரியாத ரகசியம் யாருக்கும் தெரியாது. எங்க தெரியுமா? உக்கிரி வனம் சொல்லக்கூடிய 11 வனத்திலே. 11 வனத்திலே? உக்கிரி வனத்திலே. அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய காந்தாரிக்கம் மன்னன் அவன் பணிக்கு பச்சை வேட்டையாடி சென்று குடித்து கலப்பாகி வட்டப்பாறையிலே உறங்குகிறார்கள். உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே போனால் எப்படி தெரியுமா? எப்படி ஒரு சேம்பட மீனவன் வலைய விரித்தால் எப்படி வலையில மீன் மாட்டுகின்றதோ அயரகுஞ்சியில அரிக்கிறார்கள். அது போல அதே போல கூட்டோட மாட்டி விடுவார்கள். சபா 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 அது மட்டுமல்ல கூட்டோட மாட்டி விடுவார்கள். அவர்களை சிறைபிடித்து உன் தேவையாகிய பத்திரகாளி இடத்திலே வெட்டு. சூரியன் உதயம் முன்பதாக பத்திரகாளிக்கு வெட்டு பலி கொடுத்தால் கண்டிப்பாக வரம் கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எப்படி சாதாதவர் வேகாத உடல் வேகாத செல்வம் 3 வருஷம் பெற்றுக் கொள்ளலாம் அப்படி என்று சொல்லுகிறார். அந்த சமயத்தில் தகுந்த ஓசனை சொன்னாயே குண்டோடினாரா? அப்படியே நான் சென்று செம்பழவன் எப்படி மீன் அயற்குஞ்சி அரிக்கிறாரோ அந்த பிரகாரம் அரித்து நான் காலிக்கு வெட்டி பலி கொடுத்து விட்டு சாதாதவர் வேகாத உடல் போகாத செல்வத்தை வளர்த்த பெறுகிறேன். நான் சென்று வருகிறேன். எப்படிங்க கௌரவர்கள் 101 பேர்களை ஊக்கிரி வனத்திலே வேட்டையாடி வெயிலுக்கு வெல்லக்கூடாது காணல கருப்பு கூடாரம் போட்டு போட்டு அங்க உறைந்து கொண்டு இருப்பார்கள். ஆமாங்க. அண்ணவரை கொண்டு வந்து வெட்டு என்று சொல்லியிருக்கான். ஏ அப்படி இருந்தாலும் என்னுடைய மனைவி வசதிகளை அழைத்துக் கொடுவோம். நான் விடைய வெற்றி அது சீக்கிரமாக காலிக்கு பாலி கொடுக்க போகிறேன். அப்படி ஆகட்டுங்க. போறப்படி என் மனைவி அருவாமணியில் உட்காருங்க. சூத்த கிழிச்சு கொடுக்கணும். அரண்மையில் உட்காருங்க.